சந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம விஜயந்தி விபூஷணம் தேவர்கள் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா தட் இஸ் தம் தேவாகா ததிருஷு முதல்ல ஸ்தோத்திரம் பண்றா அதுக்கப்புறம் பகவான பார்த்தா பகவான பார்த்த உடனே ஸ்வ வேத்திர ஸ்பந்த நிஸ்பந்த நேத்தவ்யேன நிவேதிதம் பக்தி நம்ரேன சேனாநா பிரதிருண்வந்தம் இங்கிதை ஹீனு டு அஹ் விஸ்வக்சேனரனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படிப்பட்ட அவரை பார்த்தார்கள் இப்போ இதோட இந்த தம் ததிஷுங்கிற பார்ட்டு முடிஞ்சுடுத்து அடுத்ததுல இருந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் வேற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பூமியை பத்தி தேவர்கள் சொல்ல போறா எப்படி என்ன அப்படின்னு சொல்ல போறா லதா உங்களால முடியுமா படிக்கிறதுக்கு அனபாயம் தமாதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரமம் போதி மமன்யந்த திவௌகசஹ அவரை அப்புறம் பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அவரை நினைச்சா தேவர்கள் அப்படின்னு நீங்க வந்து இது வந்து விசக்ஷனா தேர்ட் இல்லையா அடுத்த லெவல் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து பிப்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா காதம்பரி படிப்பேன் அதுல வந்து என்னன்னா முதல்ல வந்து அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்சனை பார்த்த உடனே யாரு பாக்குறாளோ அவ மனசுல என்ன ஓடித்து அதுக்கப்புறம் கான்வர்சேஷனே போகும் அதுவே பேராகிராஃப் பேராகிராஃபா எழுதியிருப்பா அந்த காதம்பரியில இதுல வந்து நமக்கு ஒரு ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப சுலபமா சீக்கிரம் முடியற மாதிரி இருக்கும் ஜென்ரலி காவியங்கள் இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தென் உங்களுக்கு கத்தியத்தை எடுத்தோம்னா கத்தியம் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கே நமக்கு இதுவா இருக்கும் டான்டிங்கா இருக்கும் அதை பாக்குறச்சு ஆஹ் சோ இங்க வந்து திவௌக சகா தேவர்கள் அனபாயம் தம் ஏவம் அமன்யந்த அவரை வந்து இந்த மாதிரி நினைச்சார்கள் ஒவ்வொருத்தரும் பகவான பார்த்த மாத்திரத்துல எப்படிப்பட்டவரை பார்த்தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அவரை எந்த மாதிரி தம் மனசுல வந்து கணக்கு போட்டாங்கிறது இருக்கோ இல்லையோ அவர் ஒரு பக்கம் டிஸ்கிரிப்ஷன் இருக்க அவரை எப்படி மனசுல இவ நினைச்சாங்கிறது இந்த ஸ்லோகம் சோ திவௌகசா தம் அந்த விஷ்ணுவை மூணு விதமா பார்த்தா ஒண்ணு சூரியன் அதுக்கப்புறம் ஆஹ் சந்திரன் இன்னொன்னு சமுத்திரம் இந்த மூ அதாவது அமிர்தம் அமிர்த சமுத்திரம்னு எடுத்துட்டோம்னா இது மூணுத்துக்கும் கம்பேர் பண்ணி அவன் மனசுல பாக்குறான் ஆனா இந்த மூணுத்த காட்டிலும் பகவானிடத்துல ஒரு விசேஷம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு எப்படின்னா அஸ்தமனமாகாத சூரியனாக பார்த்தா நினைச்சா அதுக்கப்புறம் அழிவே இல்லாத இந்த கிருஷ்ணபக்ஷம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா சந்திரனுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு தேய்பிரையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக பகவான பார்த்தா அவர அமிர்த கடல்னு எடுத்துட்டோம்னா கடலுக்கு இன்னொரு புறமுன்னுங்கிறது ஒன்னு உண்டு ஒரு அக்கறை நம்ம என்னதான் வந்து கடல் வந்து கோயிங் அந்த கடல்ல நம்ம போக ட்ரை பண்ணோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கரைன்னு வரும் அக்கறைன்னு ஒண்ணு உண்டு இங்க வந்து கரைங்கிறதே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தக்கடலா பகவான நினைச்சார்கள் திவகசகா தேவர்கள் தம் அவரை பகவந்தம் திவவுகசாங்கிற திவகனா ஸ்வர்க்கம் ஸ்வர்கம்தான் ஓகா வீடு சோ ஸ்வர்க்கத்தை வீடாக கொண்டவர்கள் தேவர்கள் சோ திவகசகா தேவர்கள் தம் பகவந்தம் அந்த பகவானை அனபாயம் அபாயன விளக்குதல் விலகுதல் சூரியன் விலகரா சூரியன் மறையறாங்கிறது இருக்கும் இல்லையோ அனபாயம் என்ன அபாயம் எஸ்ய அஸ்தமய ரஹிதம் அஸ்தமனமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதித்யம் சூரியம் சூரியனாக பார்த்தார்கள் சோ இங்க வந்து தம் ஆதித்யம் அமன்யத அமன்யந்த நினைத்தார்கள் அவரை சூரியனாக இப்ப இதுல ரெண்டுமே திவித்தியா விபக்தியில இருக்கலாம் தம் ஆதித்யம் அமன்யந்த அப்படின்னு போடலாம் இல்ல உங்களுக்கு வந்து தம் ஆதித்யா இதி அமன்யந்தன்னு போடணும் அந்த ரெண்டாவது வேற்றுமையை குறிக்கிற மாதிரி இதி போட்டுடணும் Either you can say, அந்த இதி இல்லாம யூஸ் பண்றோம்னா ஆதித்யம் அமன்யந்தன் இருக்கணும் தித்தியா விபக்திலேயே அல்லது ஆதித்யா இதி என்று நினைத்தார்கள் சூரியன் என்று நினைத்தார்கள் இங்க எப்படி பகவானை சூரியனாக நினைத்தார்கள் எப்படி அஸ்தமனம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூரியனாக நினைத்தார்கள் அதுக்கப்புறம் தாரகாதிபம் தாரகாதிபம் அக்ஷயம் க்ஷீணதா ரஹிதம் அழிவு இல்லாமல் இருக்கக்கூடிய தாரகாணாம் அதிபகா சந்திரஹா சந்திரமசம் சோ தாரகாணாம் அதிபம் நட்சத்திரங்களுக்கு வந்து அதிபகா அரசனாக இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய சந்திரனாக நினைத்தார்கள் அபாரம் ரஹிதம் கரை இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய அம்போதின் சுதா சமுத்திரம் அம் அமிர்த கடல்னு எடுத்துட்டோம்னா கடலுக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் ஆனா இவர் வந்து லிமிட்லெஸ் ஒரு ஓஷன் மாதிரி இருக்கார் சுதா சமுத்திரம் அமிர்த கடலாக அபாரம் எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமிர்தக்கடலாக அமன்யந்த மேனிரே நினைத்தார்கள் மனு தாத்துக்கு இது வந்து லங் லகாரத்துல இருக்கு இது லிட் லகாரத்துல இருக்கு பாவகா பகவதா அதிசயிதம் தேஜகா இப்ப இந்த மூன்று மூன்று பேரோட கம்பேர் பண்றா இல்லையா சூரியனாக இருக்கார் சந்திரனாக இருக்கார் அமிர்தக்கடலாக இருக்கருங்கிறோம் ஒவ்வொரு குவாலிட்டியை வச்சுட்டு அவரை ஒருத்தரா பாக்குறோம் முதல்ல வந்து ஒரு பெரிய தேஜஸ் அவர்கிட்ட இருக்கு அதிசயிதம் தேஜகா ஏராளமான ஒரு உத்கிருஷ்டமான மேன்மையான ஒரு பிரகாசம் அவரிடத்தில் இருக்கும் காரணத்தினால அவரை வந்து சூரியன்னு சொல்றோம் சோ பகவதா அதிசயிதம் தேஜகா அடுத்தது குளுமை எதை நினைச்சாலும் அவரை நினைச்ச மாத்திரத்துல நமக்கு வந்து நம்மளுடைய சந்தாபம் எல்லாம் குறையிறது சந்திரனை எப்படி நினைச்ச மாத்திரத்துல நமக்கு ஒரு குழுமை ஏற்படுறதோ அவனை பார்த்த மாத்திரத்துல நமக்கு ஒரு குழுமை ஏற்படுறதோ அது போல இவர் வந்து பிரசாதம் ஒரு ஒரு பிளசன்ட் அவரை நினைச்சாலே நமக்கு வந்து ஒரு பிளசன்ட் ஃபியூச்சர் மனசுல ஒரு ஒரு நிம்மதி ஏற்படுறது அதுதான் அங்க பிரசாத குணம்ங்கிறது சந்திரனுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு சமமான குணம் பரம ஆனந்த ரூபத்தையா ஆஸ்வாதனீயதாம் சஷ்யந்தா தேவாகா இந்த தேவர்கள் பகவானிடத்துல இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமான தேஜகா வசத்தியான ஒரு ஒரு பிரகாசத்தையும் பிரசாத குணத்தையும் அதுக்கப்புறம் பரமானந்த ரூபத்தையா ஆஸ்வாதனீயதாம் அமிர்தம்னு எடுக்கும் பொழுது நம்ம அதை வந்து சுவைக்கிறச்சி அது நன்னா இருக்கு அது சுவைக்கும் தன்மை இருக்கு பகவான் இடத்துல என்ன சுவைக்கும் தன்மை இருக்கு அப்படின்னு டேஸ்டா பண்ணி பாக்க முடியுமா இங்க வந்து பரமானந்த ரூபகா சகா ஆனந்த ரூபமாக அவரை நினைச்சோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாக அவரை நினைச்சோம்னா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் தன்மை அவரிடத்துல இருக்கு அமிர்தம்ங்கிறது நமக்கு மோட்சத்துக்கு ஒரு ஒரு இதுதானே மரணம் இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடியதுதான் உங்களுக்கு அமிர்தம்ங்கிறது அந்த மரணம் இல்லாத தன்மையை கொடுத்து மறுபடியும் ஜென்மாவே இல்லாதபடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த பரமானந்த ஸ்வரூபம் ஆத்மா பகவான் அவர் ஆனந்த ரூபமாக இருக்கிறதுனால அவர் அவரிடத்துல ஒரு சுவைக்கும் தன்மைங்கிறது இருக்கு நம்ம திருப்பி திருப்பி அந்த கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆர்வல் வருது அதை வந்து திருப்பியும் திருப்பியும் அந்த அமிர்த ரசம் தானே சொல்றோம் அத நம்ம நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம்ங்கிறோம் பாகவதத்துல பகவானுடைய கதையை அப்போ பரமானந்த ரூபத்தையா ஆனந்தஸ்வரூபமாக இருக்கிற காரணத்தினால அஸ்வாதனீயதாம் ஒரு அனுபவிக்கும் தன்மை எப்படி அமிர்தத்துக்கு உண்டோ போல பகவான் இடத்துலயும் ஒரு அனுபவிக்கும் தன்மைங்கிறது அவர் இடத்துல இருக்கு அனுபவிக்கப்படும் தன்மை அப்படி ச சந்தா தேவாகா இதை பார்த்த தேவர்கள் இதை பார்த்த தேவர்கள் நித்திய உதித்தத்துவ நித்திய ஏகரூபத்துவ அபரிச்சின்னத்துவ ரூபம் ஆதித்யாதி வைலட்சண்யம் சிருஷ்டுவா முதல்ல தேஜஸ்ஸ பாக்குறா அவருடைய பிரகாசத்தை பார்த்த உடனே சரி ஆதித்யம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் சூரியனை போல இருக்காரு சூரியன் தான் வந்து நமக்கு கண்ணுல எதிர்க்க பார்க்கக்கூடிய பிரகாசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துங்கிறத நம்ம பாக்குறோம் ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதே தானே உடனே வந்து ஓ இவர் வந்து ஆதித்யன் மாதிரியோ அப்படின்னு பார்த்தா ஆனா நித்திய உதிதத்துவம்னு இருக்கு அவருக்கு பகவானுக்கு எப்பொழுதுமே ஒரு எவர் ரிசன் ஸ்டேட் அவருக்கு வந்து அந்த அஸ்தமனம் ஆனாருங்கிறதே கிடையாது பகவான் ஏன்னா அவர் ஸ்திதி கர்த்தாங்கிறதுனால சிருஷ்டி ஆரம்பத்தில இருந்து பிரளயம் முடிகிற வரையில் அவர் எப்ப பார்த்தாலும் கண் விழிப்புணர்வோட இருக்கக்கூடியவர் தான் அதனால நித்திய உதிதாக எப்ப அவர் அஸ்தமனம் ஆனாருங்கிறதே இங்க பேச்சு கிடையாது இல்லைன்னா அப்போ எவ்ரி திங் வில் ஃபால்இன் டு கேவாஸ் ஆனால எல்லாமே அதது நடக்கிறபடிதான் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம நம்பினோம்னா அப்போ பகவான் எப்பொழுதுமே உதயமான ஸ்டேட்ல இருக்கிறத பாக்குறா தேவர்கள் ஆகையினால ஆதித்யாதி வைலட்சண்யம் சூரியனை காட்டிலும் விலட்சணகா மாறுதல் அடைந்தவராக இருக்கார் வேறுபட்டவராக இருக்கார் அடுத்தது நித்திய ஏக ரூபத்துவம் அன்னிகண்டமேனைக்கு அழிவில்லாது அப்படியே எப்ப பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கார் பகவான் அவருக்கு ஒண்ணும் இங்க கொஞ்சம் குறைஞ்சது சந்திரன் வந்து தேய்பிரை வளர்பிரைன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அவருக்கு எதுவுமே கிடையாது எப்பொழுதும் ஒரே ஸ்வரூபத்துல இருக்கிறதையும் அதனால சந்திராது விலக்கணம் சந்திரனை காட்டிலும் அவர் வந்து வேறுபட்டவராக இருக்கார் அதுக்கப்புறம் அபரிச்சின்னகாங்கிறார் அமிர்த கடல்னு எடுத்தோம்னா யூ கன்ஃபைனிட் வித்இன் தட் ஏரியா ஆஃப் ஒரு ஒரு சமுத்திரம் அதை கன்ஃபைன் பண்ணி அதை தாண்டி வேற ஒரு பகுதி இருக்குன்னு சொல்லி பிரிவை கொண்டதாக இருக்கு ஒரு கடல்ங்கிறது பகவான் இடத்துல பிரிக்கவே முடியாது எல்லாமே பகலன்மயமா இருக்கு அதாங்க அதனால அபரிச்சின்னத்துவம் பிரிக்க முடியாத தன்மையையும் பார்க்கிறார்கள் ஆகையினால கடலை காட்டிலும் வைலட்சண்யம் ஒரு மாறுதல் உடைய ஒரு தன்மையை கொண்டவர்னு தேவர்கள் பார்த்துவிட்டு சோ முதல்ல என்ன பாக்குறா அவர் இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை பாக்குற அந்த குணங்கள் வந்து எப்படி பொதுவா இருக்கக்கூடிய உபமான வஸ்துக்களை காட்டிலும் இவர் வந்து விலட்சணமா இருக்காருங்கிறதையும் பார்க்கறா ஆகையினால அந்யாதிரிஷம் ஆதித்யாதி மேனிரே வேறு விதமான ஒரு ஆதித்யன் சந்திரன் வேறு விதமான ஒரு சந்திரன் வேறு விதமான ஒரு அமிர்தக்கடல் அப்படின்னு நினைத்தார்கள் தேவர்கள் இது வந்து ஒண்ணு அந்த வேறு விதம் பாப்புலர் உபமானத்தோட கம்பேர் பண்ணி சொல்லும்பொழுது அந்த உபமானத்தை காட்டிலும் இவர் வசத்தி உபமேயம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து வெத்திரை காலங்காரம் அங்க இருக்குன்னு தெரியும் அதுதான் இந்த ரெண்டாவது லைன்ல போடுறாரு அனபாயாதி விசேஷன பலேன அனபாய முதலிய விசேஷணங்கள் போட்டிருக்கிறதுனால அஸ்தமலயம் ஆகாத சூரியன் அழிவில்லாத ஒரு சந்திரன் எல்லை இல்லாத ஒரு கடல் அப்படின்னு சொன்னதுனாலேயே ஆதித்யாதி வதிரேக ஞாபனாது வதிரேக அலங்காரஹா ஆனா முதல்ல என்னன்னா பலவிதமான தர்மத்தினுடைய ஒரு பலாத்து நானா தர்ம பலாத்து ஏகசைவ பகவதா பகுதா உல்லேகாது உல்லேகாலங்காரஹான்னு பேரு உல்லேகான எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம் பகவான வந்து ஒவ்வொரு குணத்தை வச்சு நம்ம எடுத்து காமிக்கிறோம் அவரிடத்துல இருக்கக்கூடிய தேஜஸ பாக்குறச்சே அவர் சூரியன் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அஹ் பிரசாத குணத்தை பார்த்தா அது வந்து சந்திரன் அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஸ்வாதனீயதா பருகும் தன்மை அவர் இடத்துல இருக்கிறதுனால அமிர்தக்கடல்னு சொல்றான் இந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தை வச்சுண்டு அதாவது ஒரு ராஜா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராஜா வில்வித்தை பார்க்கும் பொழுது அவன் அர்ஜுனன் அவன் அட்வைஸ் பண்ணும் பொழுது அவன் இன்டெலிஜென்ஸை பார்க்கும் பொழுது அவன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு இது ஒவ்வொரு தர்மத்தை வச்சுண்டு அதனுடைய ஃபோர்ஸ்னால ஏகசியவதா ஒரே பகவானை பா உல்லேகாத்து பலவிதமாக எடுத்து காண்பிப்பதனால் இந்த இடத்துல உல்லேகாலங்காரா உம் அனபாயம் தம் ஆதித்யம் அக்ஷயம் தாரகாதிபம் அபாரம் அமிருதாம் போதிம் அமன்யந்த திவௌகசா ஆஹ் அடுத்தது பணியோதார அஸ்தாக்ரமணகஸ்வாக தஸ்மிதம் முதல்ல வந்து அவரை பார்த்த மாத்திரத்துல அவருடைய பிரகாசம் வந்து மனசுல பட்டுது கண்ணுல பட்டுது அவளுக்கு தேவர்களுக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஓ இவரை பார்த்த உடனே பிரசாத குணம் ரொம்ப காமமா இருக்காரு அப்படின்னு தோன்றது அப்படியே அபரி சின்னத்துவம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப நெக்ஸ்ட் வந்து தனக்கு வேணுங்கிற விஷயம் வரணுமோ இல்லையோ அவ எதுக்கோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கா அந்த காரியம் மாதிரி சில இண்டிகேஷன் வேணுமோ இல்லையோ அவளுக்கு அபய உதார அக்ரம் தேவர்கள் விபுதாக தேவர்கள் முதல்ல அவருடைய அபயமுத்ரையோட இருக்கக்கூடிய கை நுனிய பாக்குறா அப்போ பயப்படாதேங்கோன்னு சொல்ற மாதிரி அவளுக்கு இருக்கு அடுத்தது வந்து பாபத்தை போக்குற மாதிரி ஒரு ஒரு அப்படியே தூய்மையான ஒரு சிரிப்பு புஞ்சிரிப்பு அந்த அனக ஸ்மிதம் சில பேர் எல்லாம் வந்து சிரிக்கிறத பார்த்தாலும் ஏன் இவன் வந்தான்னு கேக்குற மாதிரி இருக்கும்பா அந்த மாதிரி இல்லாத வெல்கம்னு சொல்லி அவர் வந்து சிரிக்கிற அனக வேற இதுல வந்து பகவான் சிரிப்பு கேட்கவே வேண்டாம் அந்த சிரிப்புல மயங்கி அத்தனை பேரும் வந்து பாபத்தையே வந்து விட்டுடுவா ஏன்னா அந்த சிரிப்பை திருப்பி திருப்பி தேடணும்னு நம்ம வந்து போயிட்டு இருப்போம் அதனால பாபத்தை பண்றதுக்கு ஒரு தோணவே தோணாது எப்படிதான் அந்த சிரிப்பை நம்ம பார்க்கலாம்ங்கிற மாதிரி நம்ம புத்தி போக ஆரம்பிச்சிடும் அதுதான் அது வந்து உதார உதாரனா ரொம்ப அஹ் பிரசித்தமா இருக்கு எதுல பிரசித்தமா இருக்குன்னா அபயம் கொடுப்பதில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய கை நுனி சோ அபய அபயமுத்ரையா கியாத கியாத அபயம் அபயம் கொடுப்பதுங்கிற ஒரு ஒரு முத்திரையை எப்ப பார்த்தாலும் காண்பிக்கிறதுல ஒரு இருக்கக்கூடிய கை அவரோட கை அப்படி எடுத்துக்கணும் அம்பாளுக்கு சொல்றச்சு சொல்றது பாணிப்யாம் அபய வரதோ தெய்வத்தனா துவமேகா நைவாசி பிரகடித வராபித்ய வினயம் பயத் திராத்தும் தாத்தும் லோகானாம் தவை சரணாவை நிபுணம் நீ வந்து அபயஹ்தம் வரதஸ்தம் காமிக்கணும் அவசியம் இல்லமா காமிச்சுட்டு போட்டோம் உன் காலே போறோம் அப்படின்பாரு சௌந்தரில இருக்க ஒரு 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 சுவாரஸ்யம் அது இங்கே பகவான் வந்து கையை தூக்கினாலே அபயம்தான் அதுக்குதான் அவர் கையை தூக்குற ஒரு பக்கம் எந்த கொல்றத்துக்கு கூட அவர் கையை தூக்கரிச்சே கொன்னுட்டு மோஷம்தான் கொடுக்கிறார் அங்க வந்து எத்தனையோ பூத்தனைக்கு அவ ஒரு கஷணம் தன்னிடத்துல இருக்கக்கூடிய சர்வஸ்வத்தை கொடுத்தா அவ விஷப்பால கொடுத்தவனாக இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து மோட்சத்தை முதல் அபய உதார பண்ணா தேவர்கள் சோ அவேக்ய பார்த்தார்கள் பார்த்து விட்டு எதை பார்த்து விட்டு அபய உதார ஹஸ்த அக்ரம் அபய முத்ரையா அபயம் எனும் ஒரு முத்ரா அந்த ஒரு அஹ் இது ஆக்ஷன் அதை அதனால் ஹஸ்த அக்ரயுக்தம் பிரசித்தமான ஒரு கை நுனியை கொண்டவராக இருக்கும் தேவன் அவரை தேவம் அவரை பார்த்துவிட்டு மேலும் இன்னொரு அப்ஜெக்ட் தேவமுக்கு அனக ஸ்மிதம் அனக அனக அகன பாபம் அனகன பாபம் இல்லாத அவருக்கு பாபம் இருக்கு பாபம் இல்லைங்கிறது இல்ல அவரை பார்த்த அந்த சிரிப்பு பார்த்த மாத்திரத்துல நமக்கு பாபம் போயிடும்னு அர்த்தம் என்ன அனகங்கிறது ஸ்மிதத்துக்கு அப்ஜெக்டிவா எடுத்துட்டோம்னா பாபம் இல்லாத ஒரு சிரிப்புன்னு அவருக்கு சொல்ல முடியுமா இந்த பகவானுக்கு அது தர்ஷன மாத்திரேன பார்த்த மாத்திரத்துல பாப ரூபம் மந்த ஸ்மித வந்தம் அந்த ஸ்மிதம் புஞ்சிரிப்பை பார்த்த மாத்திரத்துல நம்மளுடைய பாபங்கள் போகும்படியாக ஒரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு சுவாகதம் சுவாகத்தம்னா வெல்கம் அவருடைய ஸ்வாகத வச்சன ரூபம் ஸ்வாகதம் சொல்றா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மந்தஸ்மிதம் புன்முருகன் அவருடைய அதை கொண்டவரான அப்படின்னா மந்தஸ்மிதம் அசிய அஸ்தி மந்தஸ்மித வந்தம் அந்த தேவனை பகவந்தம் அபேக்ஷ்ய திருஷ்டுவா பார்த்து விட்டு இப்ப பகவான் தேவர்கள்லாம் இதை பார்க்கறா பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு என்ன எடுத்துன்னா திருஷோ பலம் அலபந்த விபுதா தேவம் அலபந்த திருஷோ பலம்னு இருக்கு திருஷோஹோ இரு கண்களின் பலம் பலனை அலபந்த அடைந்தார்கள் இரு கண் அத்தனை தேவர்கள் இருக்காளே எப்படி இரு கண்கள்னு யோசிக்கிறதுனா இது வந்து ஜாத்திய கவச்சனம்னு ஒரு சொல்லுவோம் அது மனுஷியர்கள் இரு கால்களால் செல்கிறார்கள் தான் நம்ம வந்து சென்டென்ஸ் எழுதுவோம் சின்ன குழந்தைகளுக்கு எழுத சொல்லு மனுஷாதைகி கச்சந்தின்னு சொல்ல மாட்டோம் பாதாபியாம் ரெண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க டியூவல் அது என்ன எத்தனை மனுஷியாலா இருந்தாலும் அவாவாளுக்கு ரெண்டு தானே அந்த ரெண்டு கால்களாலதான் செல்கிறார்கள்ங்கிறதுக்காக ஜாதி அந்த ஜீனஸ வச்சுண்டு அந்த ஒரு ரெண்டு பாதங்கள் அது போல கண்கள்னு எடுத்துட்டா ரெண்டு கண்கள் இன்றனாங்க சைட்ல ஏன்னா அவனுக்கு ஆயிரம் கண்கள் எல்லாருக்கும் பார்த்தோம்னா ரெண்டு கண்கள் அந்த ரெண்டு கண்களை வச்சுண்டுதான் திருஷோகோன்னு த்விவச்சனத்துல இங்க போட்டிருக்காரு இரு கண்களின் பலனை அடைந்தார்கள் யாரு விபுதாஹா தேவர்கள் அபயஹஸ்தம் துரித கஷய கிருத்து குஷல பரிப்பிரஷ்ன ரூபம் மந்தஸ்மயவந்தம் பகவந்தம் அவேக்ஷிய தே தேவாக நேத்திர சத்தா பலம் அன்பபவன் எழுதியிருக்கிற இந்த பாவம் இன்னும் டிபிகல்ட் ஸ்லோகம் ரொம்ப சுலபமான பதங்களை வச்சுன்னு எழுதிட்டார் நேத்திர சத்தாபலம்ங்கிறத விட திருஷோஃபலம்ங்கிறது ரொம்ப ஈஸி அபயஹஸ்தம் அஹ் பயம் இல்லாத ஒரு தன்மையை அதாவது அபயம் கொடுக்கும் கை கையை கொண்டவரான பகவந்தம் அவேக்ஷ்ய தேவனை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் இது இருக்கு இது வந்து ஃபுல்லி உங்களுக்கு வந்து புன்முருவலை குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்டு துரித கஷய கிருத்து துரிதம் பாபம் பாபத்தை க்ஷய பாபத்தின் போக்குதலை செய்யக்கூடியது அந்த மந்தஸ்மிதம் துரிதக் க்ஷய கிருத்து பாப விநாசகரம் குஷல பரிப்பிரஷ்ன ரூபம் பரிபிரஷ்னா விசாரிப்பது குசல பிரஷ்னம் கேட்கறது குசலம் விசாரிக்கிறதுங்கிறோமே குஜலம் இல்லாது குஷலம் குஷலம்னா நன்மையா அப்படின்னு கேட்பது அந்த குஷலம் ப குஷல பரிப்பிரஷ்ன ரூபார்கேலான்னு கேட்கற மாதிரி இருக்கும் மந்த ஸ்மய வந்தம் ரெண்டு ஒரே மீனிங் மந்த ஸ்மிதம் புன்முர்வலை கொண்டவரான பகவானை பார்த்துவிட்டு தே தேவாகா அந்த தேவர்கள் நேத்திர சத்தா சத்தா பலம் அன்பபவன் நேத்திர கண்களின் சத்தா சத்தான்னு இருப்பு கண்ணு இருக்கு அப்படின்னாலே அதனுடைய ஒரு பலனை அன்ப பவன் அதனை அனுபவித்தார்கள் கண்ணு கொடுத்திருக்கான்னா அது பகவான பாக்குறதுக்குதான் அதனால பகவானை பார்த்த மாத்திரத்துல அந்த கண்ணுக்கு வந்து ஒரு சாபல்யம் ஏற்பட்டது ஆஹ் ஓகே சோ அபயோதார ஹஸ்தாகிரம் அனக சுவாகத்திதம் அவேக் விபுதாக தேவம் அலபந்த திருஷோ பலம்

தேவாகா தேவர்கள் இதுலயே உங்களுக்கு வந்து இந்த சூரிய சதக்கம் எடுக்கிறச்சே சொன்னேன் ரஷ்மின்னு பரியாய பதம் போட்டோம்னா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வந்துடும் குதிரைகளுக்கு வந்து பரியாய பதம் போட்டோம்னா வந்துடும் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு விபுதாகா தேவாகா நாகினகா திவௌகசகா அதுக்குள்ளேயே நாலு பதங்கள் வந்துருச்சு உங்களுக்கு இன்னும் வேற இருக்கும் ஆஹ் சோ தஸ்மை அந்த பகவானிடத்தில் தேவர்கள் விஜ்ஞாபயமாசுகு தெரிவித்தார்கள் எதை தெரிவித்தார்கள் ஸ்வ ஆகத்தேகே நிதானம் தன் த ஆகதி ஆகத்தின் வருகை ஸ்வ ஆகதி தன்னுடைய தங்களுடைய வருகையின் நிதானம் மூல காரணத்தை விஜாபயமாசுகு தெரிவித்தார்கள் இப்ப யாரிடத்துல தெரிவிச்சா தஸ்மை அவரிடத்தில் அப்படின்னா பகவானிடத்துல இத சொன்னா பகவானுக்கு ரெண்டு இங்க அப்பதான் இந்த புனகாங்கிறது எங்க வந்து ஃபிட் ஆகும்ங்கிறது புரியும் அந்த ரெண்டு அப்ஜெக்டுவ பாத்துட்டோம்னா அப்புறம் புரிஞ்சிடும் முதல்ல விதிதார்த்தாய எல்லாம் தெரிந்தவர் அவருக்கு வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா தேவர்கள் மறுபடியும் கூறினார்கள்ங்கிறது அதுதாங்க புனகா நிதானம் விஜாபயா மாசு என்ன முன்னாடி சொன்னாலா என்ன சொல்லலையே ஆனாலும் இங்க விஜயாபயாமா சுகுங்கிறதுக்கு என்ன காரணம்னா விதித்தார்த்தாய தேவ ஆகமன காரணம் ஸ்வதையேவ ஜாத்தவதவதே தேவர்கள் வந்த காரணம் பகவான் தானே அவருக்கு புரிஞ்சுது ஆனா அவருக்கு மறுபடியும் விவா தன்னுடைய ஆகமன காரணத்தை கூறினார்கள் எப்பேற்பட்டவர் நிகத அசேஷ தைத்தியாய ஏற்கனவே இவர் பல ராட்சசர்களை வந்து கொன்று முன்னாடி இவருக்கு இந்த எல்லாம் தெரிஞ்சது தானே தேவர்கள் வந்தாலே சரி எவனோ ஒருத்தான் அங்க வந்து படுத்தறான் அதுக்காக இவ வந்திருக்கா நம்ம போய் அவளை கொல்லணும் இது தெரிஞ்ச பேட்டர்ன் தானே இல்லையா அதனால நமக்கு வந்து ப்ராப்ளமே இல்லையே இவருக்கு தெரிஞ்சது தானே அது இருந்தாலும் இவ ஒரு தடவை சொல்றான் இதே ஐடியா முதல்ல விதித்த வேதித்தவியு வந்தது எல் பிரம்மாக்கு சொல்றையோ அல்ல முன்னாடி வந்தது ஒரு இடத்துல தஸ்மை விஞ்ஞாபயமா விதித்தார்த்தாய நாக்கிண நிஹத்த அசேஷ தைத்தியாயதானம் ஸ்வகே புனிஹித நிஹத்த நிதன கொல்லப்பட்ட அசேஷ எல்லா தைத்தியாய அரசர்களை கொண்டவர் அது இல்ல எல்லா அரசர்களும் எவரால் கொல்லப்பட்டனவோ அவர் கொல்லப்பட்டவப்பட்டார்களோ அவர் அப்படின்னு அவருக்கு பகவானுக்கு இங்க அழிச்சுட்டு சர்வராட்சச ஹந்த்ரே எல்லா அரக்கர்களின் ஹந்தா நாசகர் அவருக்கு விதிதார்த்தாய தேவ ஆகமன காரணம் சொதையேவ ஜாத்தவதே தானாகவே அறிந்தவரான அவர் தஸ்மை புருஷோத்தமாய அந்த பகவானுக்கு சர்வக்ஞாய ஏற்கனவே முன்னாடி அரக்கர்களை கொன்னவர் அதனால தெரியும் அவருக்கு என்ன வரப்போறதுன்னுட்டோ சர்வஜ்ஞாய வேற எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும் வேற அப்படிப்பட்ட புருஷோத்தமஹா அவரிடத்தில் தேவர்கள் தங்களுடைய காரணத்தை வருகையின் காரணத்தை தெரிவித்தார்கள் இப்போ இவளுடைய பேச்சு என்ன ப்ராப்ளம்ங்கிறது இப்ப வந்து எடுத்து சொல்ல போறா அது அடுத்த ஆரம்பிக்கிறது தே இதே ஷத்ரியா பூத்வா சோபயந்தி க்ஷமாமிமாம் தவ தேஜசி யை நாத தனு தனுஜை ஷலபாயிதம் இதுல வந்து ஆஹ் உத்தமூர் சுவாமிகள் இந்த ரெண்டாவது லைனை முதல்ல சொல்லிட்டு முதல் லைனை வந்து ரெண்டாவது வச்சுக்கலாம் அப்ப இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு போட்டிருக்காரு ஆஹ் ஏன்னா அது அமைப்பே அவ்வளவு அழகா கரெக்டா வரும் அந்த மாதிரி போட்டோம்னா தவதேஜசி எயிர்நாத தனுஜை சலபாயிதம் தேய்மே க்ஷத்ரியா பூத்வா க்ஷோபயந்தி க்ஷமாமிமா யாரு எந்த அரக்கர்களை நீ வந்து ஒரு விட்டுல் பூச்சி மாதிரி வந்து வந்து என்னன்னா உங்களுக்கு நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பை பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த வந்து அதுக்குள்ளேயே விழுந்து அது அழிஞ்சு போயிடுறது அது போல பகவான் வந்து ஒரு பிரகாஷஸ்வரூபமா இருக்கார் அதுல இந்த தனுஜாகா தே அரக்கர்கள் எல்லாருமே ராட்சசர்கள் எல்லாருமே உங்களுக்கு இவரிடத்துல வந்து சலபாயுதம் ஒரு விட்டில் பூச்சி வந்து எப்படி அழியுமோ அது போல அவர்களும் அழிந்தார்கள் அதே அரக்கர்கள் அந்த அசுரர்களே இப்பொழுது கத்திரியாக பூத்வா கத்திரியர்களாக மாறி பிறப்பெடுத்து அவதாரம் எடுத்து இந்த பூமிய அப்படியே தவிக்க வைக்கிறா ரொம்ப படுத்தரா அப்படின்னு ஆரம்பிக்கிறா சோ தவ தேஜசின்னு ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் அழகா இருக்கும் ஏன்னா பகவான வந்து ஒருத்தரை நம்ம பார்க்கும் பொழுதே அவளுடைய ஒரு ஒரு அஹ் மேன்மையை சொல்லி ஆரம்பிச்சோம்னாலே இட் இஸ் பெட்டர் தேயினை கத்திரியாபுத்வாங்கிறத விட தவ தேஜசி உன்னுடைய ஒரு தேஜஸ்னால நாத ஹே பிரபோ உன்னுடைய தேஜசி ஹம் பிரதாப ரூப அக்னிய் அக்னௌ தேஜசி உன்னுடைய அக் தேஜஸில் ஷலபாயிதம் அப்படியே விட்டில் பூச்சியாக ஆனார்களோ யாரு தனுஜாகா எந்த தனுஜைஹி எந்த அரக்கர்களால் விட்டில் பூச்சி போல் ஆச்சரிக்கப்பட்டதோ நடந்து கொள்ளப்பட்டதோ எதில் தங்களுடைய தேஜஸில் அப்படின்னா எந்த ஒரு உன்னுடைய பிரகாசத்துல தனுஜா சலபாக இவ ஆச்சரந்தி அப்படின்னா ஷலபம் அந்த சலபாகா விட்டில் பூச்சி அந்த பூச்சிய போல வந்து அப்படியே அழிந்தார்களோ உன்னுடைய தேஜஸ்ல நீங்க பிரகாபத்தை காமிச்சே அது அக்னிய போல இருந்தது அந்த அக்னியில எல்லாரும் வந்து எப்படி தவ உன்னுடைய தேஜசி பிரதாபம் எனும் ஒரு நெருப்பில் எயி தனுஜெகி எந்த அரக்கர்களால் ஷலபா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மேஷன் இது என்னன்னா இந்த கெங் கெச்சு அப்படின்லாம் சில பிரத்தியங்கள் இருக்கு இந்த பிரத்தியங்களை வச்சு உங்களுக்கு வந்து நவுனா இருக்கக்கூடியத வர்பா மாத்தலாம் ஒரு வேர்பில இருந்து இன்னொரு வர்பை வரலாம் அதே ஒரு ஷலபாயதி அப்படின்னா ஷலபைவ ஆச்சரதி சோ ஒரு விட்டில் பூச்சியை போல் நடந்து கொள்கிறான் அப்படிங்கறத அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு வர்பாவே பண்ணிடலாம் புத்ரியதே அப்படின்னா அவன் புத்திரனை போல ஆச்சரிக்கிறான் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படிங்கறத வந்து நாட் இன் சோ மெனி வேர்ட்ஸ் பட் ஒரே நம்ம வந்து அப்படியே கம்பைன் பண்ணி சொல்லிடலாம் அத இது ஷலபவது ஷலபத்தை போல் அதாவது அந்த விட்டில் பூச்சியை போல் ஆச்சரித்தும் நடந்து கொள்ளப்பட்டது யாரால் எந்த அரக்கர்களால் நடந்து கொள்ளப்பட்டதோ தே இமே அந்த இந்த அர அரக்கர்கள் கஷத்ரியாக பூத்வா அரசர்களாக அரசர்களாக ஆகி அப்படின்னா அரசர்களாக அவதாரம் எடுத்து இமாம் க்ஷமாம் கஷமாங்கிறது பூமி இந்த பூமியை க்ஷோபயந்தி க்ஷோபனம்னா அஹ் கொந்தளிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப சமுத்திர கட்சோபனம் ஒரு அஹ் ஹைட் ஆயிடும் போது ஒரு பூர்ணச்சந்திரன் வரும் பொழுது சமுத்திரம் க்ஷுதீன் போகும் அது வந்து கொந்தளிக்கிறது சமுத்திரம் தானே கொந்தளிக்கிறது க்ஷோபயந்திங்கும் பொழுது இன்னொரு கொந்தளிக்கும்படியாக செய்கிறதுன்னு அர்த்தம் இது வருது உங்களுக்கு காசல் பூமியை இந்த அரக்கர்கள் உங்களுக்கு வந்து க்ஷத்திரியர்களாக பிறந்து துன்புறுத்துகிறார்கள் ஹே பிரபோ ஏ ராட்சசாகா பூர்வம் தவ பிரதாபாக்னபாய தத்தாக ரொம்ப சிம்பிளா போட்டிருக்காரு பாவம் எனக்கு பிடிச்சிருக்கு இதுல முந்தின ஸ்லோகத்தை விட அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல ரொம்ப டஃபா போட்டிருந்தார் எந்த அறக்கர்கள் பூர்வம் முன்பு அதாவது ராமாவதாரத்துல உம் தவ அக்னோ உன்னுடைய பிரதாபம் எனும் அக்னியில் சலபாக இவ தட்டாகா வீட்டில் பூச்சி போல அப்படியே எரிக்கப்பட்டார்கள் அவர்களே இதானே பல அறக்கர்களை கொன்னாரோ ரோ இல்லையோ ராமர் முன்னாடி இதானீம் ராஜானகா பூத்வா அவர்களே இப்பொழுது அரக்கர்களாக வந்து புனகா மறுபடியும் இந்த பூமியை கொந்தளிக்க வைக்கிறார்கள் அப்போ இவ ஆச்சரித்தம்னு இந்த இடத்துல வந்து அந்த அந்த பிரத்தியம் இருக்கு அந்த ஆக்சஸ் இவ அதனால இந்த இடத்துல அலங்காரம் ஷலபாயித்தம்ங்கிறது ஷலப இவ ஆச்சரதி இதி அப்படின்னு இந்த மாதிரி ஷலபாயதி புத்திரிய இதெல்லாம் வந்ததுனாலே உங்களுக்கு உபமாலங்காரம் அங்க அப்புறம் தேஜ் ஸ்லேஷேண பிரதாபயவ அக்னி இந்த ஷலேங்கிற வேர்ட் எடுத்துருங்கோ அது வேண்டாம் தேஜக தேஜகா ஸ்லேஷேன பிரதாப தேஜஸ் சப்தே பண்ணா போடலாம் ஓகே ஸ்லேஷேன பிரதாப ஏவ அக்னி இது அபேத அத்தியவசான அது அதிசயோக்தே ஆஹ் சப்தேன்னு இருக்கணும் அஹ் பெட்டர் தேஜஸ் சப்தே தேஜஸ்ங்கிற வார்த்தையில ஸ்லேஷம் தேஜஸ்னாலே பிரதாபாங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு அக்னி நெருப்புங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு அப்போ நெருப்பை போல் இருக்கு பிரதாபம் தான் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வந்து அங்க டாக்கிங் இந்த இடத்துல உபமானத்தை சொல்லிட்டு உபமேயத்தை சொல்லாத மாதிரி ஆயிடுறது ஆனா உபமேயமும் அதே வேர்டுல ஸ்லேஷையினால நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அந்த தேஜஸ்ங்கிற வேர்டுனால உங்களுக்கு ஸ்லேஷ இருக்கிறதுனால ரெண்டு மீனிங்கும் வந்து விடுறது பிரதாபகாங்கிற அர்த்தமும் வருது அக்னிகிற அர்த்தமும் வருது ஆனா தேஜஸ்ங்கிற ஒரே யூஸ் பண்ணி இருக்கிறதுனால இங்க வந்து அதிசயோக்தி ஸ்லிஷ்ட அதிசயோக்தி ஸ்லேஷையும் இருக்கு அதிசயோக்தியும் இருக்கு உம் இந்த அலங்காரம் அதிசயோக்தி ரெண்டுத்தினுடைய சங்கராக இது ரெண்டும் த பின்னி வர்றது உங்களுக்கு அந்த தேஜஸ் இருக்கிறதுனாலதான் அந்த வெட்டில் பூச்சிங்கிற அர்த்தமும் உங்களுக்கு ஒட்டி வரும் அதனால இவன் நேர்தி அதிசயோக்தி உபமாலங்காரம் அந்த உபமாலங்காரம் ஆல்சோ இட்ஸ் மோர் கிளியர் வித் இது அதிசயுக்தி அதனால ரெண்டுமே உங்களுக்கு வந்து பின்னி வர்றதுனால சங்கராக இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் விபுதாகு ஒரு வேர்ட் அவர் யூஸ் பண்ணியிருந்தார் அதாவது அஞ்சாவது ஸ்லோகமோ ஆறாவது ஸ்லோகமோ எதுலயும் வந்து அஹ் சௌரி கதா ஆஸ்வாத அந்த இடத்துல வந்து விபுதாகான தேவர்களுக்கும் அந்த வேர்டு போறது விபுதாகான வித்வான்கள் அப்படிங்கிற அர்த்தமும் அதுக்கு போறது சோ வித்வான்கள் போல இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி சோ தேஜஸ்ங்கிறது பிரதாப அக்னி ரெண்டுத்துக்கும் போறது தேயுமே க்ஷத்ரியாபுத்வா க்ஷோபயந்தி கஷமாமிமாம் तव ते ऐर्नाथ यही न था दानुजय ही शालभाई था चलिया समझे प्रसवो यत्समाशयात हव्य कव्य प्रसूरेशा दीर्यते दैत्य भारता भूमि यहाँ पाते चल रहा नाल पुरुषार्थ तंगड़ों ஒரு சம்பந்தத்தினால எந்த பூமியினுடைய சம்பந்தத்தினாலதான் நாலு புருஷார்த்தங்களினுடைய உற்பத்திங்கிறது ஏற்படுறது தர்ம அர்த்த காம மோட்சம்னு எடுத்துட்டோம்னா இந்த நாலுமே ஒரே இடத்துல உற்பத்தி ஆகுறதுங்கிறது எது பூமி சம்பந்தம் இருக்கணும் பூமியில இல்லாத நம்ம வந்து சொர்க்கத்துல இருந்தோம்னா காமங்களை அனுபவிக்கலாம் உற்பத்தி பண்ண முடியாது நமக்கு அதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம அங்க செய்ய முடியாது அங்க வெறும் புண்ணியத்தை கழிக்கிறது மாத்திரம்தான் பண்றோம் நரக்கத்துக்கு போனோம்னா உங்களுக்கு வந்து பாத்தாளம் அந்த மாதிரி லோகங்களுக்கு போனோம்னா பாபத்தை விரும்பின போக்க முடியும் அவ்வளவுதான் அந்த இடத்துல யு கேனாட் டூ எனி மோர் ஆக்ஷன்ஸ் விச் வில் கிரியேட் மோர் பாப்பம் அது வந்து கீழ் உலகங்களுக்கெல்லாம் கிடையாது இந்த பூமியில மாத்திரம்தான் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு நம்ம பாப்பங்களும் அக்யுமிலேட் பண்ணிப்போம் புண்ணியங்களும் அக்யுமலேட் பண்ணிப்போம் அது என்ன ஏன்னா இந்த நான்கு புருஷார்த்தங்களினுடைய உற்பத்தி இந்த இடத்துலதான் இருக்கு தர்மத்துக்காக சிலதை பண்ணும் பொழுது புண்ணியங்கள் காமத்துக்காக பண்றோம் ஆனா தர்ம வழியில காமத்தை அனுபவிச்சா பரவாயில்ல தவறான வழியில போய் நம்ம டிசைர்ஸ் நம்ம வந்து சாட்டிஸ்பை பண்ணிக்க ட்ரை பண்ணோம்னா அப்ப பாப்பங்கள் ஏற்பட போறது மோட்சத்துக்கும் வழி இங்கேதான் சொர்க்கத்துலயோ நரகத்துலயோ உங்களுக்கு மோட்சத்துக்கு வழி கிடையாது பூமியில வந்து தபஸ் பண்ண அதனாலதான் பல தீர்த்தஸ்தானங்களும் பல ரிஷிகளும் வந்து தபஸ் பண்ணக்கூடிய இடம் இங்க சித்த புருஷர்கள் தபஸ் பண்ணக்கூடிய இடம் உங்களுக்கு பூமி அதனால எத் சமாசிரயாது எஸ்யாகா சமாசிரயனாது அடைக்கலம் யாரை ஆசிரயித்து சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் பிரசவா உற்பத்தி எவளை குறித்து இந்த நான்கு புருஷார்த்தங்களினுடைய உற்பத்திங்கிறது இருக்கோ சா ஏஷா பக்கத்துல இருக்கிறவளை காண்பிக்கிறது ஏதத்துங்கிறது கிட்டக்க சுட்டி காமிக்கிறதுக்கு சோ புறத்தகா வர்த்தமானா ஏஷா அது மாத்திரமில்ல இந்த பூமியிலதான் உங்களுக்கு வந்து தேவர்களுக்கு உண்டான ஒரு பிரீத்தியும் ஏற்படுறது உண்டான ஒரு பிரீத்தியும் ஏற்படுறது அதுக்குண்டான அன்னத்தை வந்து உற்பத்தி பண்றவளும் இந்த பூமி ஏஷா யாருடைய ஒரு சமாசிரயணம் யாருடைய ஒரு அடைக்கலத்தினால யாருடைய சம்பந்தத்தினால உங்களுக்கு நான்கு புருஷார்த்தங்களினுடைய உற்பத்தி ஏற்படுறதோ அந்த இந்த பூமியானவள் ஹவ்ய கவ்ய பிரசூகூ ஹவ்ய தேவா தேவார்த்தசிய அன்னசிய தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அக்னியில நம்ம போடுறோமே அதுக்கு ஹவ்யம்னு பேரு ஹவன் அது அந்த யாகத்துல போடக்கூடிய ஒரு வஸ்து அது அந்த அக்னி கொண்டு போய் அந்தந்த பர்டிகுலர் தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார் அது அந்த அக்னியில போடுறதுக்கு ஹவ்யம்னு பேரு அதே பித்திருக்களுக்காக நம்ம வந்து போடக்கூடிய அன்னத்துக்கு கவ்யம்னு பேரு கவ்யசியங்கிறச்சு பித்ரர்த்த அன்னஸ்ய அத ஹவிஸ் சொல்ல மாட்டோம் ஹவ்யம் கிடையாது அது கவ்யம் சோ ஹவ்யம்ங்கிறது உங்களுக்கு தேவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கவ்யம்ங்கிறது பித்ரர்த்த அன்னம் பித்திருக்களுக்கு ஆன்சஸ்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டுக்கு உங்களுக்கு வந்து கவ்யம்னு சொல்றோம் சோக்ரி பூமி தோக்ரின்னு இத கறக்க கூடியவள் பூமி நம்ம என்னென்ன தேவர்களுக்கு கொடுக்கணுமோ அதுக்குண்டான சமிருத்திய கொடுக்கக்கூடியவளும் அவள் அதன் அந்த செழிப்ப வச்சுண்டுதான் அந்த சமிருத்தி சாமான்களை வச்சுட்டுதான் நம்ம தேவர்களுக்கு யாகத்தை பண்றோம் அதே போல பித்துக்களுக்கு ஒரு காரியத்தை பண்றோம்னாலும் இந்த பூமியில இருந்து வளையக்கூடிய சாமான்களை வச்சுண்டுதான் அவருக்கும் காரியத்தை பண்றோம் அதனால ஹவ்ய கவ்ய பிரசூகம் பூமி கஷ்டப்பட்டான்னா அதுல இருந்து வரக்கூடிய இந்த தேவருக்கு உண்டான அன்னமும் வராது இவளுக்கு அதுதானே இப்ப ப்ராப்ளம் இப்ப நாளைக்கு எங்களுக்கு சோத்துக்கு லாட்ரி அதுதானே இவாளுக்கு எங்களுக்கு ஹவ்யம் வராது பூமி அங்க அங்க வந்து அவளை கொடுமைப்படுத்துருச்சு நல்லவர்களுடைய கம்மி ஆகிறது இவாளுக்கு சாப்பாடு வராது அதுக்காக அத மென்ஷன் பண்ணி இங்க சொல்றா பித்ருக்களுக்கும் வராது ஏன்னா பித்ருக்களுக்கு பண்றவா கம்மி ஆயிடுவா சோ ஹவ்ய கவ்ய பிரசூஹு பூமி தைத்திய பாரதா தைத்தியாக ராட்சசர்கள் திதியினுடைய வம்சத்தார் அதித்தியினுடைய வம்சத்தார்கள் ஆதித்த ஆதித்யாக தேவர்கள் தித்தியனுடைய வம்சார்கள் தித்தியனுடைய பிள்ளைகள் தைத்யாக அசுரர்கள் சோ தைத்ய பாரத பாராத் தசில் வந்து உங்களுக்கு பஞ்சமி இல்லையா சோ தைத்திய அரசர்கள் அரக் அசுரர்களினுடைய பாரத்தினால் தீர்யத்தே தீர்யத்தேனா பாத்தியத்தேன்னு போட்டிருக்க அதாவது பூமியானவள் தவிக்கிறாள் பாதிக்கப்படுகிறாள் அப்படின்னு விடுறாள் தீரியத்தேங்கிறது விதாரணை பிளக்கப்படுகிறாள்னு அர்த்தம் அந்த இடத்துல அதுக்கு சமமா இன்னொரு வேர்டு நம்மளால சம்ஸ்கிருதத்துல கண்டுபிடி வெறும் பாத்தியத்தேன்னு போட்டுற அப்படி வந்து அந்த பாரத்தினால அப்படியே அண்டர் த வெயிட் ஆஃப் பீப்புள் அப்படி எடுத்துக்கணும் தீரியத்தேன்னு பிளக்கப்படுகிறாள் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் பிரசவாக காம உற்பத்தி ஏற்படுறதோ யாச்ச எந்த பூமியானவள் ஹவ்ய கவ்ய பிரசவித்ரி தேவதைகளுக்கு அன்னத்தையும் இவாளுக்கு பித்ருக்களுக்கு ஒரு அன்னத்தையும் கொடுக்கின்றவளாக இருக்கிறாள் சாயேவ பாராது இதானின் பாத்தியதே ராட்சசர்களினுடைய ஒரு பாரத்தினால அவ அப்படியே பாதிக்கப்படுகிறார் எதா புருஷார்த்தான அவசியம் ரக்ஷணியா இது பாவகா இல்லைன்னா புருஷார்த்தங்களே வந்து இல்லாம போயிடுமே புருஷார்த்தங்களுக்கு ஆசிரியமாக இவ இருக்கிறதுனால அதுக்கு இருப்பிடமாக இந்த பூமி இருக்கிறதுனால அவசியம் ரக்ஷணியா கட்டாயமா நீங்க வந்து அவளை ரட்சிக்கணும் அப்படின்னு தேவர்கள் தேவர்கள் கேட்டுக்கிறார் இங்க வந்து விசேஷம் என்ன சொல்றா பூமியை ஆசிரிச்சு எப்படி உங்களுக்கு வந்து புருஷார்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறத இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இந்த இடத்துல ஆசிரித்திய யஜ்யாதயா தர்மாக சம்பாதனையாக தர்மம் என்ன தர்மம் செய்ய வேண்டும்னா உங்களுக்கு யாகம் யஜ்யம் இதெல்லாம் இந்த பூமியில தான் பண்ணணும் சொர்க்கத்துல போய் யாகம் பண்ண மாட்டா யாரும் அங்க வந்து அனுபவிக்கிறது ஒண்டிதான் யாகம் பண்ணி பலனை பார்க்கறதுங்கிறது பூமியில தான் அதனால தர்மம்ங்கிறது அஹ் பூமியில யாகம் பண்ணி நம்ம தர்மம்ங்கறத சேர்த்துக்கிறோம் யக்ஞாதி அனுஷ்டானேன ஈகலோகே பரலோகேச்ச அர்த்த காமம் அர்த்த செல்வம் காமம் டிசையர்ஸ் இது எல்லாமே ஆசைகள் இது எல்லாமே இல்ல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு செல்வமும் அஹ் ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கிறது அதே சமயத்துல இந்த லோகத்துல தர்மம் பண்ணாதான் பரலோகத்துல ஆமுஷ்மிகம் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அர்த்தகாமங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஐகமான அதுக்கப்புறம் ஆமுஷ்மிகமான ஒரு தர்மார்த்தங்களும் உங்களுக்கு சித்திக்கும் மோக்ஷோபி வித்யாத்வாரா தத் சாபேக்ஷா அப்படின்னா வித்யாத்வாரா பலவிதமான வித்தைகளை படிச்சதுனாலதான் நமக்கு மோட்சத்தினுடைய உருவம் என்னன்னே தெரியும் மோக்ஷம்னு ஒண்ணு ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே தெரியாத பல பேர் இந்த உலகத்துல இருந்துருப்பா மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு முதல்ல தெரியறதுக்கு ஒரு புஸ்தகத்தை படிக்கணும் அந்த வித்தை நமக்கு வந்து இந்த ஊர்ல இங்கதான் பூமியில தான் அதனால பூமியை எதிர்பார்த்து இருக்கின்றது எல்லா வித்தைகளும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா அங்க போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லையே சுகமா இருந்து இருக்கலாம் அவ்வளவுதான் அங்க யாரும் உட்கார்ந்துட்டு புக்கு புஸ்தகத்தை நோண்டின்னு இருக்க போறது இல்ல உங்களுக்கு இந்த பூமியில உங்களுக்கு வந்து புஸ்தகத்தை பாக்குறதுனால மோட்சம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கணும் அதுக்கு உண்டான பிரயாசத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும் ஆகையினால நான்கு புருஷார்த்தங்களுமே தற்சாபேக்ஷகான தசியாக சாபேக்ஷா அந்த பூமியை எதிர்பார்த்து இருக்கின்றன ஆகையினால் புருஷார்த்த சதுஷ்டயசிய கிதி ஆசிரியனைவ பூமியை தான் உற்பத்தி இது வர்ணனம் கிருதம் அதனால்தான் இங்க வந்து உங்களுக்கு நான்கு புருஷார்த்தங்களினுடைய உற்பத்தியும் பூமியை எதிர்பார்த்து இருக்குன்னு சொல்லிருக்க சதுர்ணாம் புருஷார்த்தானாம் பிரசவோ யத் சமாசிரயாது ஹவ்ய கவிய பிரசூரேஷா தீர்யதே தைத்ய பாரதீங்க அங்கிதி கமலா தேசாதின தாரணா உம் பூமி வந்து உன்னுடைய திருவடியிலேருந்து உற்பத்தியானவள் அதனால நீ உண்டிதான் அவளை வந்து ரட்சிக்கணும் வேற யாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்க முடியாது ஆர் ஸோ அதனால நீ தான் அவளை ரட்சிக்கிறதும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற இந்த இடத்துல நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதா பாத கமலாத்து உன்னுடைய பாத கமலத்தில் இருந்து பாத கமலாத்து உன்னுடைய திருவடியிலிருந்து தவா பாத பத்மாத்து ஏஷா ஜாதா பிறந்தவளான இந்த பூமி உட்பண்ணா ஏஷா பூமி ஏகாதீன தாரணா உன்னுடைய அதீனத்தில் தான் நீ மாத்திரம் அவளை தாரணம் செய்ய வேண்டும் என்று ஒன்னிடத்தில் மாத்திரம் இருக்கக்கூடியது ஒன் வசம் இருக்கிறது சோ தத்வது அவ ஏகாயத்த அஹ் அஹ் தாரண அதீனம் தாரணக்கிரியாங்கிறது இருக்கே அதாவது பரணக்கிரியா ரஷிக்கணும்ங்கிற ஒரு கிருத்தியம் ஒரு செயல் இருக்கு அது மாத்திரம் ஏகாதீனா இந்த பூமியானவள் உன்னால மாத்திரம் காப்பாற்றப்பட வேண்டியவள் ஏனென்றால் பாதகமலாது ஜாதா உன்னுடைய திருவடியில இருந்து அவ பிறந்தா அந்த திருவடிக்குதான் முதல்ல வந்து அட்ஜெட்டு எப்படி நிகில வேதானாம் எல்லா வேதங்கள் வேதானாம் சதுர்ணாம் அபி உத்தமாங்க உபதானதா உத்தமாங்கம்ங்கிறது அஹ் வேதங்களினுடைய சோ இப்ப வந்து அஹ் உத்தம அங்கம் நம்மளுடைய சரீரம் எடுத்துக்கிறோம் சரீரத்துல வந்து பல அங்கங்கள் இருக்கு கை வந்து வசத்தி கால் வசத்தி எல்லாம் சொல்றோம் ஆனா உத்தம அங்கம்னா ரொம்ப வசத்தியான ஒரு அங்கம்னு சொல்லும் பொழுது தான் சொல்லுவோம் சிரகா உத்தமாங்கம் ஒண்ணு அதுதான் வந்து ஹையஸ்ட் நிக்க வச்சோம்னா சரீரத்துல அதுதானே மேல இருக்கு அதனால தலை இன்னொன்னு உங்களுக்கு வந்து நாலு இந்திரியங்கள் அங்க வந்து நாலு இந்திரியங்கள் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த தலையில இருந்துடுறதுனால உங்களுக்கு வந்து கழுத்துக்கு கீழே ஒரு செயலற்று ஒரு இருந்தா கூட வெறும் அந்த ஒரு தலையினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு சொல்ற அதனாலதான் அதை உத்தமாங்கம்னு சொல்றோம் அந்த ஆமா யூ இட் இஸ் பாசிபிள் டு லிவ் மெடிக்கலி ஈவன் இப் யுவர் என்டையர் பாடி ஹெஸ் ஸ்டாப்ட் ஃபங்க்ஷனிங் ஏன்னா பிரெயின் மாத்திரம் ஃபங்க்ஷன் ஆகணும் தலையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு இந்த கழுத்து மட்டும் உங்களுக்கு செயலே இல்லாம இருந்ததுன்னா கூட அதனாலதான் அதுக்கு உத்தமாங்க பேரு இப்ப நம்ம வேதங்களுக்கு வந்து உத்தமாங்கம்னு எடுத்துட்டோம்னா அது உபனிஷத் உபனிஷத்து தான் கர்மா என்ன இருந்தா கூட பார்த்து என்ன நமக்கு மோட்சம் தானே பார்த்து அந்த மோக் தெரிவிக்கக்கூடியது உபனிஷத் ஆனாலும் உபனிஷத் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்ட் ஆஃப் தாம் எல்லா வேதங்களுக்கும் உத்தமாங்கானாம் உபனிஷதாம் உபதானதா உபதானதானா அந்த இதுதான் வந்து தலகாணியாக இருக்கு அவருக்கு அதாவது பகவானுடைய திருவடி அந்த திருவடி எதுல இருந்து நமக்கு தெரியறதுன்னா அந்த உபனிஷத்துல இருந்து தான் தெரியுது ஸோ உபனிஷத்து வந்து இவருக்கு ஃபுட் ஸ்டூல் மாதிரி இருக்கு உபதானம்னா வந்து ஒரு கால் வைக்கிற அந்த அந்த ஒரு ஃபுட் ஸ்டூல் சொல்றோமே அது பகவானுக்கு உபனிஷத் தான் உபதானம் ஒரு தலகாணி மாதிரி இருக்கு நான் இங்க எப்படி சொல்றாருன்னா பிரதிபாத்தியத்துவேன சமாசிரித்தவாது இந்த உபனிஷத்தினால தெரியப்படுகின்றவர் அவர் அப்படிங்கிற காரணத்தினால அந்த உபநிஷத்தை வந்து அதனுடைய ஒரு பிணக்கில் இவர்தான் இருக்கார் ஆஸ் அ வைனல் இம்போர்ட் பகவானை தான் நம்ம புரியறோம் பகவானாக புரிஞ்சுக்கிறோம் அந்த வைனல் இம்போர்ட் அப்படிப்பட்ட பாதகமலங்கள் சோ யூஸ்வலி இது எப்படி சுவாரஸ்யமா எடுத்துன்னு போவான்னா வேதங்கள் வேதங்களினுடைய வைனல் பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா அது வந்து உபநிஷத்து அந்த உபனிஷத்தினுடைய நுனியில பகவானுடைய திருவடிதான் தான் இருக்கு உங்களால அந்த அளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னும் இன்டர்னலா போக 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 தான் நம்மளால அவருடைய முழு உருமமும் புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு போர்ஷனை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அந்த உபனிஷத்துல இருந்து பகவான பகவானதா அஹ் பிரதிபாத்தியத்துவன சமாசிரிதத்துவா அது தெரிவிப்பதுங்கிற ஒரு காரணத்தினால அந்த உபனிஷத்து தான் இவருடைய திருவடியினுடைய ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கு அந்த திருவடியில இருந்து அப்படின்னா வேதங்களினுடைய தாத்பரியமே பகவானுடைய திருவடி அதுல இருந்து பூமி வந்திருக்கான்னா இந்த வேதங்களை பூமியில தான் எல்லாருமே அந்த வேதங்கள்லதான் வந்து ஒரு ஒரு நட நடத்தின் இருக்கா காரியத்தை ஆகையினால துவதேக அதீன தாரணா அப்போ நீங்க தான் இந்த பூமியை நீங்க காப்பாத்தணும் எதா உபனிஷத் பத்மாது உற்பன்னா இயம் உபநிஷத்தினால தாமரை திருவடியிலிருந்து உற்பன்னா இயம் பிறந்தவள் இவள் ஆகையினால அதகா துவதேகாயத்த பரண கிருத்தியா உன்னால மாத்திரம் இவ வந்து ரட்சிக்கப்பட வேண்டியவள் இத வந்து வேதங்கள்னுடைய உத்தமாங்க உபதானத்துவ ரூபனாது சோ வேதங்களினுடைய உத்தமாங்கம் அதாவது உபனிஷத்துங்கிறது தான் இங்க வந்து அந்த ஒரு ஒரு ஃபுட் ஸ்டூல் மாதிரின்னு சொல்றோம் இல்லையா அதனால உங்களுக்கு அது ரூபகாலங்காரம் அந்த இடத்துல அதுக்கு மேல இங்க பாக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா சொல்லியிருக்காரு வேதானாம் தது ஆசிரயண நிவத்த புருஷத்துவ ரூபேன கம்யதே இது ஏகதேச விவர்த்தி ரூபகாலங்கார அது வேண்டாம் பாதக கமலம் இவ பாத கமலம்னு சொல்லி அது வந்து உபமாலங்காரம் ஒரு இடத்துல ரூபக அலங்காரம் இருக்கு ஏன்னா உபதானம் உத்தமாங்கம் ஏவ ரூ உபதானம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல ரூபகம் இருக்கு பாதகா ஏவ கமலம்ங்கிறதுனால இந்த இடத்துல உபமாலங்காரம் இருக்கு ஆஹ் மற்றம் தெரிஞ்சுன்னா போதும் ஜாதா நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதா ட்வாத கமலாதேஷா ததேகாதீன தாரணம்

ீச்சயான் இருக்கு ஹே நாத பகவானே ஹே பகவான் பவான் பாரவிய துவரத்தே அந்த பாரத்தை போக்குறதுக்காக நீங்க இப்ப சீக்கிரம் போகலன்னா இந்த பூமிய எல்லா சமுத்திரமும் பெரிய பெரிய அலைகளை கொண்டு பூமிய அப்படியே முழுகடிச்சுட போறது அவ்வளவுதான் சிம்பிள் ஸ்லோகம் என்ன காரியங்கிறத சொல்லிடுறாருங்க எதி ந துவரதே நீங்க ஒருவேளை வரலன்னா லேட் ஆக்கினா எதுக்கு பார வியபனையே ந துவரத்தே எதி பாரத்தை போக்குவதில் பூபார அவதாரணே பூபாரத்தை போக்குவதற்காக ந துவரத்தே எதி நீங்க வந்து சீக்கிரம் வரவில்லையே எனில் அவதாரணம் அதை அவதாரகான தான் இறங்கிறது அவதாரணம்னா பாரத்தை இறக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் அவதாரகான்னு நம்ம இறங்குறது என்று அதே போல அவதாரணம் பூமியினுடைய பாரத்தை அவதாரணம் இறக்குவதில் நரத்தேயே நீங்க வந்து லேட் ஆகினா டிலே பண்ணீனா அப்பொழுது பிரிது வீச்சையகா உதன்வந்தா பிரிது பெரிய வீச்சி வீச்சின்னு தரங்கம் அலைகள் பெரிய அலைகளை கொண்டவையான உதன்மந்தக சமுத்திரங்கள் பிருத்திவீம் பூமியை பிளாவிஷ்யந்தி அப்படியே முழுகடிச்சுடும் பிளவத்தை மெதக்கிறது அவர் முங்கிறது இங்கே வந்து பிளாவிஷ்யும் பொழுது இந்த இடத்துல காசல் ஃபார்ம் வந்துடுறது சமுத்திரங்கள் பூமியை முழுகடிக்கும் முழுக வைக்கும் இது பாரேண பூவி நமிதாயாம் இது என்ன கான்செப்ட்ல சொல்றாருன்னா பூமி வந்து உங்களுக்கு பாரம் தாங்காம அது இறங்கிட்டே இருக்குமோ இல்லையோ வராக அவதாரம் பாருங்க வராக அவதாரத்துல பூமி வந்து அப்படியே சமுத்திரத்துக்குள்ள போயிட்டா அதுக்கப்புறம் பகவான் வந்து அந்த யஜ்ய அவதாரம் எடுத்து பூமியை மேல கொண்டு வந்து ஃபிளோட் பண்ண வச்சாருன்னு தானே நம்ம வந்து சொல்றோம் அததான் இங்க சொல்ல வர நீ ஒருவேளை இன்னும் டிலே பண்ணிட்டே இருந்தேன்னா அப்படியே இந்த எல்லாம் அதை வந்து முழுகடிச்சு பூமி அப்படியே சிங்க் இன்ட்டு த அந்த பாரம் தாங்காம அவ சோ பாரத்தினால் தாங்கிடுவோ பூமியானது அமுக்கப்படும் பொழுது மகாதரங்காக ஏராளமான அலைகளை கொண்ட ஜலநிதைய சமுத்திரங்கள் தாம் அந்த பூமியை அவசியம் நிச்சயமாக மஜ்ஜயிஷ்யந்தி முழுகடிக்கும் சரியா எதின துவரத்தே நாத் பாரையே பவான் प्लाविष्यिष्यंति उदन्वन्तः हा पृथुवीचयः